ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ் ரீக்ரியேஷன். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அடுத்து நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். பொங்கலுக்கு தேவையான பச்சரிசி ஒரு கப்பு போல் எடுத்திருக்கேன். அதை வந்து தண்ணியில் நல்லா 3-4 வாட்டி அலசி எடுத்து தனியாக வச்சுக்கிறேன். அடுத்து ஒரு பேனில் பாசிப்பயிறு 1/4 கப் போல் ஆட் பண்ணி நல்லா வறுத்து எடுக்கிறேன். 2-3 நிமிஷம் வரையும். அடுத்தது அதே பேனில் 1 கப் அரிசிக்கு தேவையான 1/4 கிலோ போல் வெல்லத்தை ஆட் பண்ணுறேன். வெல்லத்தை உருக்குற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. எதுக்குன்னா இது அடி பிடிக்காமல் இருக்கணும். இப்போ நம்ம இது எதுக்காக உருக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம வாங்குகிற வெள்ளத்தில் பார்த்திங்கன்னா நிறைய தூசி இருக்கும். அந்த தூசியை தனியாக எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி நம்ம உருக்கிட்டோன்னா நம்ம தனியாக ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இல்லை, இப்போ நீங்கள் வாங்குகிற வெள்ளம் உங்களுக்கு நல்லா சுத்தமாக இருக்குன்னு தோணுச்சுன்னா நீங்கள் அதை அப்படியே பவுடராக்கி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம வெள்ளம் எல்லாமே கரைஞ்சிடுச்சு. இதை வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா நம்ம ஒரு ஃபில்டர் வச்சு ஃபில்டர் பண்ணி தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஒரு சின்ன கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் போல் நெய்யை ஆட் பண்ணி அதில் வந்து தேங்காவை சின்ன சின்னதாக நறுக்கி அதை ஆட் பண்ணி வறுக்க ஆரம்பிக்கிறேன். நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அடுத்து அதே கடாயில் தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பு ஆட் பண்ணி நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ ஆல்மோஸ்ட் பொங்கலுக்கு தேவையான பொருள்லாம் நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டோம். இப்போ ஒரு பேனில் 1 கப் அரிசிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி 4.5 கப் போல் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த 4 கப் நான் ஆல்ரெடி அளந்து வச்சுருக்கேன். ஸோ அந்த தண்ணியை ஊற்றி ஹை ஃப்ளேமில் நல்லா தண்ணியை கொதிக்க விட ஆரம்பிச்சிடணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம 1 கப் அரிசியும் பாசிப்பயிரும் கலந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்து எல்லாத்தையும் ஆட் பண்ணுறேன். ஸோ எல்லாத்தையும் சேர்த்து வேக விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் எல்லாமே ஆல்மோஸ்ட் போயிடுச்சு. போய் அரிசியும் பாசிப்பயிரும் நல்லா ஓரளவுக்கு வெந்துருச்சு. நல்லா கிண்டி விடுங்க. தண்ணி ஃபுல்லாக நல்லா இஞ்சின உடனே நம்ம அந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா உருக்கி வச்சுருக்க வெள்ளத்தை ஆட் பண்ணலாம். வெள்ளத்தை ஆட் பண்ணி திருப்பி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி நல்லா அரிசி இன்னும் நல்லா குக் ஆகட்டும். அடுத்தது நான் 1/2 கப் போல் பால் ஆட் பண்ணுறேன். பால் நான் ஆல்ரெடி காய்ச்சி வச்சுருந்தேன். உங்கள் ஃப்ளேவருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தேங்காய் பால் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் 1 சிட்டிகை போல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதோட கூடவே 1 டேபிள்ஸ்பூன் போல் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம பொங்கல் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் எந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கணும் அந்த அளவுக்கு பொங்கல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதோட கூடவே வறுத்து வச்ச தேங்காய், முந்திரி பருப்பு, திராட்சை வத்தெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம பொங்கல் ஆல்மோஸ்ட் செஞ்சு முடிச்சிட்டோம். பார்த்தீங்கன்னா பொங்கல் சூப்பராக வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிக்கலாம். ஃப்ளேம் ஆஃப் பண்ணது பிறகு ஒரு லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க 10 நிமிஷம் போல். அதுக்கப்புறம் 10 நிமிஷம் கழித்து நம்ம பொங்கலை சர்வ் பண்ணிக்கலாம். சூடான சக்கரை பொங்கல் ரெடி. பார்க்கவே செமையாக இருக்குது. இப்போ நம்ம பொங்கலை சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பொங்கலை சர்வ் பண்ணுறதுக்காக என்கிட்ட வாழை இலை கிடையாது. அதனால் ஆர்டிஃபிஷியலான வாழை இலை பிளேட்டில் நான் சர்வ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது பயங்கர ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு. ஹெல்த்தியான டெசர்ட் கூட நம்ம சொல்லிக்கலாம். ஸோ இதை நீங்கள் இந்த ரெசிபியை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.